இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் ஆஃப் பவல் கியர் ப்ராப்ளமில் லைஃப் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் பி கெட் இன்டு த ப்ராப்ளம். டிசைன் ஏ பவல் கியர் டிரைவ் டு டிரான்ஸ்மிட் 7.5 kW அட் 1440 RPM. த கியர் ரேஷியோ இஸ் 3. பினியன் அண்ட் கியர் ஆர் மேட் அப் ஆஃப் C45 ஸ்டீல். லைஃப் ஆஃப் த கியர்ஸ் 10,000 ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், த பவர் இஸ் கிவன் இன் கிலோவாட், 7.5 kW அட் த ஸ்பீட் ஆஃப் 1440 RPM அண்ட் தி கியர் ரேஷியோ ஆர் டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ இஸ் 3. நார்மலாக ப்ராப்ளமில் மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலாக பினியன் அப்புறம் கியர் இந்த மாதிரி ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பினியனுக்கு நார்மலாக ஸ்டீல்ஸ் எடுக்கலாம். C45, C30, C35 அப்படி இல்லை அப்படின்னா நிக்கல் குரோமியம் அலாய்ஸ் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இதே கியரை பொறுத்த வரைக்கும் என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஸ்டீல் எடுக்கலாம், C45 ஸ்டீல் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் கிரேடு 15, 20, 30 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேடு இருக்க கேஸ்ட் அயர்ன் கியர்ஸ் எடுக்கலாம். பட் சம்மில் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஷுட் நாட் கோ வித் எனி அதர் மெட்டீரியல். சம்மில் கொடுத்துருக்க மெட்டீரியல் C45 ஸ்டீலை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா சம்ம செய்யணும். ஸோ நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பினியனாக இருக்கட்டும், உன்னோட கியராக இருக்கட்டும், ரெண்டுமே என்ன மெட்டீரியல் அப்படின்னா C45 ஸ்டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைஃப் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவர்ஸில் 10,000 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைஃப் கொடுக்கல அப்படின்னா C45 கெப்பாசிட்டி, அதாவது அதோட பெண்டிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ அண்ட் அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், கம்ப்ரெசிவ் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ எந்த பேஜ் நம்பரில் இருக்கும் அப்படின்னா PSG டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.5 இருக்கும். சப்போஸ் லைஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பேஜ்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு கால்குலேட் சிக்மா பி வேல்யூ அண்ட் சிக்மா சி வேல்யூ. இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு வி ஆர் கோயிங் டு அப்ரோச் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் செலெக்ஷன். ஸோ மெட்டீரியல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்லே மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க, யூ நீட் நாட் டு கோ வித் எனி அதர் மெட்டீரியல். ஸோ பினியனாக இருக்கட்டும் கீராக இருக்கட்டும் அது என்ன அப்படின்னா C45 ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. தென் அதோட லைஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000 hours மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அவர்ஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ அண்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேல்யூ வி ஷுட் நாட் செலக்ட் தி கிவன் வேல்யூ. 8.5 கொடுத்துருக்க வேல்யூ எடுக்கக்கூடாது. வி ஹாவ் டு கால்குலேட் சிக்மா பி என்ன சிக்மா சி என்ன அப்படிங்கிறது இந்த லைஃப் பீரியடுக்கு, அதாவது 10,000 hours என்னங்கிறத நாம தான் கால்குலேட் பண்ணணும். அது ஸ்டெப் நம்பர் 1. அண்ட் ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா இதோட மேஜர் பேராமீட்டர்ஸ், அதாவது கோன் டிஸ்டன்ஸ் ஆர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3, மாடியூல் ஆஃப் தி கியர் எம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 4, டிசைன் டார்க் கால்குலேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 5, பெண்டிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, சாரி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ அண்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிக்க போகிற பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா உன்னோட பெண்டிங் ஸ்ட்ரென்த்தை விட என்ன இருக்கணும், கம்மியாக இருக்கணும். உன்னோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ உன்னோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை விட என்ன இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மெத்தட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் செலெக்ஷன், ரெண்டாவது என்ன அப்படின்னா சென்டர் டிஸ்டன்ஸ் ஆர் கோன் டிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து மாடியூல், அதுக்கடுத்து டிசைன் டார்க். டிசைன் டார்க் முடித்த உடனே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணலாம் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல் தே ஹவ் கிவன் த மெட்டீரியல் இஸ் C45 ஸ்டீல் அண்ட் அதோட லைஃப் பீரியட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 10,000 hours அது வந்து என்ன இருக்கணும், லைஃப் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு கால்குலேட் சிக்மா சி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும், சிக்மா பி வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். சிக்மா சிக்கான ஃபார்முலா எங்கே இருக்கும் அப்படின்னா பேஜ் நம்பர் டேட்டா புக் பேஜ் நம்பர் 8.16. நம்ம என்ன புக் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா PSG காலேஜோட பப்ளிகேஷனில் இருக்க டிசைன் டேட்டா.
இதை நார்மலாக அன்அனஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அதே டேட்டா புக்கை ஃபாலோ பண்ணி அதே யூனிட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம்மர் செஞ்சுருக்கோம். டேட்டா புக் பேஜ் மாதிரி 8.16 சிக்மா சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு சிபி ஹச்பி அண்ட் கேசிஎல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே இன்னொரு ஃபார்முலா இருக்கும், சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு சிஆர் ஹச்ஆர்சி கேசிஎல் அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஹச்பி அப்படின்னா பிரினல் ஹார்ட்னஸ், ஹச்ஆர்சி அப்படின்னா ராக்வெல் ஹார்ட்னஸ். ஸோ நம்மளோட மெட்டீரியலுக்கு எந்த ஹார்ட்னஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8.16 டேபிள் காலம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேபிள் காலம் இருக்கும் சேம் பேஜ்லேயே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஸ்டீல்ஸ் அல்லாய் ஸ்டீலு, ஹை ஸ்ட்ரென்த் அல்லாய், நார்மல் அல்லாய், கார்பன் மேக்னீஸை வந்து கேஸ் ஹார்டனிங் பண்ணது, அண்ட் தென் அல்லாய் ஸ்டீல் கார்பன் ஸ்டீலை ஹார்டன்டு டெம்பர் பண்ணது, கேஸ்டியான், இந்த மாதிரி வேரியஸ் மெட்டீரியலுக்கான ஹார்னஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா C45 ஸ்டீல், ஸோ C45 இந்த இடத்துல இருக்குது. C45 ஹார்டனிங் பண்ணியிருக்காங்க, டெம்பரிங் பண்ணியிருக்காங்க, சர்ஃபேஸ் ஹார்டனிங். நம்ம ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம், நம்ம சர்ஃபேஸ் ஹார்டனிங் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ் ஹார்டாக இருக்கணும், இன்னர் சர்ஃபேஸ் அவ்வளோ ஹார்டாக இருக்க தேவையில்லை. ஸோ இன்னர் சர்ஃபேஸ் டக்டைல் மெட்டீரியலாகவும் அவுட்டர் சர்ஃபேஸ் கொஞ்சம் பிரிட்டிலாக இருக்கும். ஸோ இதோட ஹார்ட்னஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்ஆர்சி கொடுத்துருக்காங்க, அண்ட் சிஆர் வேல்யூ 265 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ 265 நம்ம சர்ஃபேஸ் ஹார்டனிங்கு 230 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹச்ஆர்சி வேல்யூ சம்மில் கொடுத்துருக்கிறதுனால C45 ஸ்டீலுக்கு நம்ம என்ன ஃபார்மில் எடுக்க போகிறோம் அப்படின்னா சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு சிஆர் ஹச்ஆர்சி இன்ட்டு கேசிஎல். இந்த ஃபார்முலா, அதாவது செகண்ட் ஃபார்முலாவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூஸ் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுக்க தேவையில்லை. இதே நம்ம சூஸ் பண்ண மெட்டீரியலுக்கு ஹச்பி வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்துக்கணும். ஸோ இதில் சிஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சிஆர் இஸ் ஈக்குவல் டு 230 நம்மளோட மெட்டீரியலுக்கு. தென் ஹச்ஆர்சி வேல்யூ 40 55 ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் மீ டேக் 50 இன் பிட்வீன் வேல்யூவா ரவுண்டாக இருக்கட்டும் சொல்ல என்ன பண்ணுறேன் 50 எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஃபார்முலாவில் ஹச்சிஆர் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, சிஆர் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, கேசிஎல் வேல்யூ மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். கேசிஎல் வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 8.17 ரெண்டு டேபிள காலம் இருக்கும். அதாவது கேசிஎல் வேல்யூ நம்ம கியரோட லைஃபை சம்மந்தப்பட்டது. சரிங்களா, ஸோ நமக்கு லைஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்மில் லைஃப் டி இஸ் ஈக்குவல் டு 10,000 அவர்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு லைஃப் எதில் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸில் லைஃப் வேணும். ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 8.17 ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு ஸ்பீட் இன்ட்டு லைஃப் இன் அவர்ஸ். ஸோ 60 அண்ட் நமக்கு ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1440 RPM, லைஃப் என்ன அப்படின்னா 10,000 hours. இதை கேல்குலேட் பண்ண அப்படின்னா லைஃப் என்ன கிடைக்குது அப்படின்னா 86.4 × 10⁷ சைக்கிள். இதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட லைஃப் வேல்யூ. சரிங்களா, ஸோ எனக்கு லைஃப் வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ லைஃப் வேல்யூ கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே பார்க்குறேன் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டீல் எடுத்திருக்கேன். அதாவது என்ன மெட்டீரியல் என்ன அப்படின்னா C45 ஸ்டீல். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் லேயர் தான் பார்க்கணும். ஏன்னா கம்ப்ரெஷன் நடக்கிறது அவுட்டர் லேயரில் கம்ப்ரெஷ் ஆகும், பெண்டிங் ஆகிறதுக்கு இன்னர் லேயர் வரும். ஸோ சர்ஃபேஸ் ஹார்டனிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் ஹார்டாக இருக்கும். ஸோ ஹார்ட்னஸ் வேல்யூ ஹச்பி வந்து 350 அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும், 350 கம்மியாக போக வேண்டாம். ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஹார்டனிங் பண்ணீங்க அப்படின்னா என்ன இருக்கும், சர்ஃபேஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால நான் எதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹச்பி ஃபார் C45 வந்து 350 அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் என்னோடய லைஃப் வந்து 86, அதாவது 25 × 10⁴ அதிகமாக இருக்குது. அப்போ என்னோட கேசிஎல் வேல்யூ என்ன அப்படின்னா 0.585. அகைன் சொல்கிறேன், முதல்ல 8.16 டேபிள் காலம்ல உங்களுக்கு என்னலாம் கிடைக்கும் அப்படின்னா ஹச்ஆர்சி வேல்யூ கிடச்சிரும், சிஆர் வேல்யூ கிடச்சிரும், கேசிஎல் வேல்யூவுக்கு நெக்ஸ்ட் பேஜ் 8.17 லைஃப் இன் சைக்கிள்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டீலில் 350 ஹார்னஸ் ஹச்பியை விட அதிகமாக 225 × 10⁷ நமக்கு 86 வந்திருக்கு. அப்போ 25 × 86 அதிகம் தான் × 10⁷ போட்டு. ஸோ என்னோட வேல்யூ கேசிஎல் வேல்யூ என்ன அப்படின்னா 0.585. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணுறேன். கேசிஎலுக்கு பதிலாக 0.585, ஹச்ஆர்சிக்கு பதிலாக 50, சிஆருக்கு பதிலாக 230,
சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிக்மா சி வேல்யூ, அதாவது என்னோட அல்டிமேட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன கிடைக்குது அப்படின்னா 6727.5 kgf/cm² கிடைக்கும். நல்லா செக் பண்ணிக்கோங்க, அந்த ஃபார்முலாலே கொடுத்துருப்பாங்க எந்த யூனிட்ல வந்து உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு அப்படின்னு, கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. நீங்க இதுல உள்ள வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எதுல கிடைக்கும், யூனிட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் இப்போ சிக்மா சி கண்டுபிடிச்சிட்டேன், சிக்மா பிக்கு எங்க இருக்கும் அப்படின்னா ஃபார்முலா பேஜ் நம்பர் 8.18 அதுல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் இருக்கும். அந்த டேபிள் காலம் சிக்மா பிக்கு மூணு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஒன்னு கேபிஎல் அண்ட் தென் 1.4 கேபிஎல் ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்போ கேபிஎல் டிவைடட் பை என் கே சிக்மா சிக்மா -1 இருக்கும். சரிங்களா, இந்த மூணு எதுக்கலாம் அப்படின்னா அதாவது ரொட்டேஷன் இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் இன் போத் டைரக்ஷன் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே ரொட்டேட் இன் ஒன் டைரக்ஷன், அதாவது சிக்மா பிக்கான ஃபார்முலா என்ன எழுதுவேன் அப்படின்னா சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுத மாட்டேன், செகண்ட் ஃபார்முலா என்ன எழுதுவேன் அப்படின்னா 1.4 கேபிஎல் டிவைட் பை என் இன்ட்டு கே சிக்மா சிக்மா -1 இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணுவேன். நீங்கள் ரொட்டேட் இன் போத் டைரக்ஷன் பாசிபிள்னு இந்த ஃபார்முலா கூட சூஸ் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா, ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ மாறுமே தவிர டிசைன் தப்பு கிடையாது. ஸோ நான் அந்த ஃபார்முலா எடுத்துட்டேன். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேபிஎல், கேபிஎல்லாம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா லைஃப் ஃபேக்டர் ஃபார் பெண்டிங், அந்த வேல்யூ எந்த டேபிளில் இருக்குதுன்னு பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கே சிக்மா அப்படின்னா ஃபில்லட் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர், அதுவும் எந்த டேபிளில் இருக்குதுன்னு பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அண்ட் தென் சிக்மா சிக்மா என்ட்யூரன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே. இது எல்லாமே அடுத்தடுத்து என்னங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, சிக்மா -1 என்ட்யூரன்ஸ் லிமிட், இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டேஷனும் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த டேபிளில் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக எப்படி அதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்யூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வேல்யூ, என்ட்யூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வேல்யூ எந்த டேபிள் இருக்குது அப்படின்னா டேபிள் நம்பர் 19 இருக்கு, பேஜ் நம்பர் 8.19 டேபிள் நம்பர் 19 என்ட்யூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வேல்யூ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா முதல்ல ஃபோர்ஜ் ஸ்டீலு, கேஸ்ட் ஸ்டீலு, அல்லாய் ஸ்டீலு, கேஸ்டயான். நம்ம எடுத்துக்கிறது ஸ்டீல் தான், ஸோ கேஸ்டயானோ அல்லாய் ஸ்டீலோ கிடையாது. இன்னொன்று கேஸ்ட் ஸ்டீலு ஃபோர்ஜ் ஸ்டீலும்பாங்க, நார்மலாக கார்பன் ஸ்டீல் அதாவது C45 ஸ்டீல்லாம் வந்து எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுவாங்க கியரை அப்படின்னா ஃபோர்ஜிங் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட பிளாங்க் எடுத்து அதுக்கப்புறம் கியர் கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதை போகணும் அப்படின்னா ஃபோர்ஜிங் மெட்டீரியல் தான் போகணும். சப்போஸ் கேஸ்டயானா இருந்தது அப்படின்னா கேஸ்டயானுக்கு போய்க்கலாம், நிக்கல் குரோமியம் அல்லாய் அப்படின்னா அலாய் ஸ்டீலுக்கு போய்க்கலாம், மற்றபடி எந்த கார்பன் ஸ்டீலாக இருந்தாலும் ஃபோர்ஜ் ஸ்டீலே போய்க்கலாம். ஃபோர்ஜ் ஸ்டீலுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்மா -1 = 0.25 × σu + σy + 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட யூனிட் எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா kgf per centimeter square மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் சிக்மா யூனா என்ன சிக்மா ஒய்னா என்ன அப்படின்னா சிக்மா யூங்கிறது உன்னோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வேல்யூ, அது டென்சைலாக இருக்கலாம் கம்ப்ரெசிவாக இருக்கலாம், அல்டிமேட் டென்சைல் வச்சுப்போமே அல்டிமேட் டென்சைல் வேல்யூ. சிக்மா ஒய்ங்கிறது ஈல்டு வேல்யூ, ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ. நார்மலாக கார்பன் ஸ்டீலுக்கு பேஜ் நம்பர் 1.9 இது வந்து இந்த சாப்டர்னு இல்லாமல் எந்த சாப்டரில் கார்பன் ஸ்டீலுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் டேட்டா புக் பேஜ் நம்பர் 1.9 உங்களுக்கு எல்லா கார்பன் ஸ்டீலுக்குமான ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ என்னோட கார்பன் ஸ்டீல் என்ன அப்படின்னா C45, ஸோ C45 மட்டும் பார்க்குறேன், இதுதான் C45. இப்போ C45 டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 63 to 71 இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க, ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து 36 கொடுத்துருக்காங்க. இது எந்த யூனிட்ல இருக்கு அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது கேஜிஎஃப் பர் எம்எம் ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேஜிஎஃப் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 63 to 70 நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 71, இதை வந்து 70 kgf பர் எம்எம் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்கேன். தென் 36 ஈல்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை கேஜிஎஃப் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ண அப்படின்னா இன்ட்டு 100 போட்டுக்கணும். சரிங்களா, அதாவது 1 kgf பெர் எம்எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 kgf பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 100 என்ன பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிக்மா யூ சிக்மா ஒய் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்க 0.25. இது வந்து என்ன அப்படின்னா சிக்மா ஒய் வேல்யூ சிக்மா யூ வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், என்ட்யூரன்ஸ் ஸ்ட்ரென்த் சிக்மா -1 கிடச்சிரும். அதாவது ஃபார்முலாவில் சிக்மா -1 கண்டுபிடிச்சாச்சு, சிக்மா -1 வேல்யூ வந்து 3150.
அப்புறம் செகண்ட் டேபிள கலம் அதே பேஜ் நம்பர் 8.19லயே டேபிள கலம் 20 பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி n இருக்குது. சரிங்களா, n என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டீலு கேஸ்ட் அயனுக்கு, ஸ்டீலுக்கு. அண்ட் இது வந்து கேஸ்டிங்ல பண்ணியிருந்தா நமக்கு ஸ்டீல் எதுல பண்ணிருக்காங்க, ஃபோர்ஜிங்ல பண்ணிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் ஹார்டனிங் சர்ஃபேஸ் ஹார்டனிங். எப்படி சர்ஃபேஸ் ஹார்டனிங் சொல்றேன் அப்படின்னா எனக்கு மெட்டீரியல் பார்க்கும்போது 8.16ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா C45 ஹார்டனிங் டெம்பரிங் சர்ஃபேஸ் ஹார்டனிங். நான் சர்ஃபேஸ் ஹார்டனிங் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா, நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ சர்ஃபேஸ் ஹார்டனிங் இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஹார்டனிங் நான் சூஸ் பண்ணிட்டேன். சர்ஃபேஸ் ஹார்டனிங்க்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்னா 2.5. ஸோ C45 ஸ்டீலு ஃபோர்ஜிங் கண்டிஷனுக்கு சர்ஃபேஸ் ஹார்டனிங் பண்ணியிருந்தது அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்னா 2.5 அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த டேபிள் காலம்ல. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா கே சிக்மா. கே சிக்மாவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாரி 3 ஆப்ஷன், ஸ்டீலு நார்மலைஸ்டு சர்ஃபேஸ் ஹார்டன், ஸ்டீலு கேஸ் ஹார்டன், கேஸ்டியான். நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டீலு சர்ஃபேஸ் ஹார்டன் இதில் அடண்டம் மாடிஃபிகேஷன். அடண்டம் மாடிஃபிகேஷனுங்கிறது எக்ஸ், நம்ம எக்ஸ் எப்போவுமே 0 தான் பண்ணுவோம். அதாவது டிசைன் ஆஃப் கியரில் அடண்டமாக நாம ஸ்டூடெண்ட் லெவலில் அடண்டமாக எந்த மாடிஃபையும் பண்ண மாட்டோம். என்ன அடண்டம் வருதோ அதை அப்படியே எடுத்துப்போம். அப்படிங்கிறதுனால லெஸ் தென் 0 கிடையாது, மோர் தென் 0.2 கிடையாது. ஸோ 0 0.1 தான் அரண்டம் மாடிஃபிகேஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபார் ஸ்டீல் சர்ஃபேஸ் ஹார்டனுக்கு கே சிக்மா வேல்யூ 1.5. இது எல்லாம் இந்த டேபிள் காலம் எங்கே இருக்கும் அப்படின்னா பேஜ் நம்பர் 8.19 இருக்கும். சரிங்களா, ஸோ 8.16 ஆரம்பிச்சு 8.19 எல்லா ஃபார்முலா எல்லா வேல்யூமே முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் கேபிஎல் வேல்யூ. கேபிஎல்எல் வேல்யூக்கு கேபிஎல் வேல்யூக்கு 8.20 அந்த பேஜ் நம்பரில் இருக்கும். 8.20 பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன், ஸ்டீலு கீழே வந்து கேஸ்டியான் கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்டீல் மட்டும் பார்த்துருக்கேன். ஸ்டீலு இது 350 விட அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? லாஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா கேசிஎல் வேல்யூ பார்க்கும்போது 350 விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணோம். ஏன்னா கம்ப்ரெசிவ்ங்கிறது டீத்தோட சர்ஃபேஸில் நடக்கும். சரிங்களா, சர்ஃபேஸ் வந்து நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள விட ஹார்டாக இருக்கும். ஆனால் பெண்டிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டீலோட இதான் ஒரு டீத்தோட இன்னர் சர்ஃபேஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் பெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டீத்து பெண்ட் ஆனால் இப்படி தான் ஆகும். சரிங்களா, லோட் அப்ளை ஆகும்போது. ஸோ இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ 350 விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். கம்ப்ரெசிவ்க்கு அவுட்டர் சர்ஃபேஸ் 350 ஹார்ட்னஸை விட அதிகமாகவும், இன்னர் சர்ஃபேஸ் பெண்டிங்க்கு 350 விட கம்மியாகவும். லைஃப் சைக்கிள் வந்து 10^7 அதிகம் தான். என்னோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு 86.4 × 10^7. இது வந்து வெறும் 10^7 தான், கண்டிப்பாக 10^7 அதிகம். ஸோ ஃபேக்டர் என்ன அப்படின்னா 1. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் கேபிஎல் வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2.5, கே சிக்மா 1.5. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2.5, கே சிக்மா வேல்யூ 1.5. தென் எண்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 3150. எண்டியூரன்ஸ் ஸ்ட்ரென்த் வேல்யூ 3150 kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த யூனிட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்மா பி வேல்யூ கிடைச்சிடும். எனக்கு கிடைச்ச சிக்மா பி வேல்யூ என்ன அப்படின்னா சிக்மா பி ஆஃப்டர் கால்குலேட்டிங் 1176 kgf per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1, மெட்டீரியல் செலெக்ஷன் அண்ட் கால்குலேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் வேல்யூ. சிக்மா பி வேல்யூ சிக்மா சி வேல்யூ கொடுத்துருக்க லைஃபுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த லைஃபே கொடுக்கல அப்படின்னா சிக்மா பி சிக்மா சியை 8.5 டைரெக்டாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா, ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் சென்டர் டிஸ்டன்ஸ். சென்டர் டிஸ்டன்ஸ் ஆர், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபார்முலா பேஜ் நம்பர் 8.13 ஸ்பர் கியர் ஹெலிக்கல் அண்ட் ஹெரிங் போன் அண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்பைரல் பெவல் கியர். நம்ம எப்போவுமே ஸ்ட்ரெயிட் பெவல் கியர் தான். ஸோ அதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கணும். பேஜ் நம்பர் 8.13 பெவல் கியருக்கான சென்டர் டிஸ்டன்ஸ் ஆர் கோன் டிஸ்டன்ஸ். நீங்கள் ஸ்பர்ருக்கும் ஹெலிக்கலுக்கும் சென்டர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், பெவலை பொறுத்த வரைக்கும் கோன் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். சரிங்களா, அந்த ஃபார்முலாவை நான் எழுதிட்டேன். இந்த ஒவ்வொரு நோட்டேஷனும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜை ஒய். ஜை ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா ஜை ஒய் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் கோன் டிஸ்டன்ஸ் பை வித் ஆஃப் தி ஃபேஸ். அதாவது ஜை ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோன் டிஸ்டன்ஸுக்கும் ஃபேஸ் வித்துக்குமான ரேஷியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் காலம் இருக்கும் பேஜ் நம்பர் 8.15. அதாவது உங்களோட டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ என்ன, அதாவது உங்களோட ஐ வேல்யூ என்னங்கிறத பொறுத்து டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐ நமக்கு சம்மில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவன்.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்து 1 4 வருதான், 4 6 ஐ வேல்யூ 6 அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு, ஐ வேல்யூ 3 தான், அதாவது 1 to 4 அப்போ ஐ வேல்யூ 3 சரிங்களா. ஸோ ஐ வேல்யூ 3 அப்படின்னா உங்களுக்கு ஐ வேல்யூ என்னது தான், 3 தான். அடுத்து என்ன அப்படின்னா 1 முடிஞ்சிருச்சு, ஐ முடிஞ்சிருச்சு, ஐங்கிறது டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் என்ன சிக்மா சி, நம்ம ஸ்டெப் நம்பர் 1 கேல்குலேட் பண்ணுறோம் கெப்பாசிட்டி வேல்யூ. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ரெண்டு டேர்ம் இருக்கு, ஒன்று என்ன அப்படின்னா யங்ஸ் மாலஸ் இ, அடுத்து என்ன அப்படின்னா ட்விஸ்டிங் மொமெண்ட் எம்டி. யங்ஸ் மாலஸ்ங்கிறது இது C45 ஸ்டீல் தான், C45 ஸ்டீலுக்கு யங் மால வேல்யூ 2.15 × 10^6 kgf per centimeter square. வேல்யூ ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னா பேஜ் நம்பர் 8.14 ஸ்டீலுக்கான யங்ஸ் மாலஸ் வேல்யூ இருக்கும், யங்ஸ் மாலஸ் வேல்யூ ஓவர். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்விஸ்டிங் மொமெண்ட் மட்டும்தான் இருக்கு. ட்விஸ்டிங் மொமெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 8.15 அந்த பேஜில் ஃபார்முலா இருக்கும், நீங்கள் 8.15 எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் கலம் இருக்கும் 8.15 பேஜில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிக்கான ஃபார்முலா இருக்கும். எம்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிசைன் ட்விஸ்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ட்விஸ்டிங் மொமெண்ட் இன்ட்டு லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் இன்ட்டு டைனமிக் ஃபேக்டர் எம்டி இன்ட்டு கே இன்ட்டு கே. நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேடி கே அந்த வேல்யூ 1.3 போடுவாங்க, 1.3 போட்டு செம்ம சால்வ் பண்ணி முடிப்பாங்க. ஆஃப்டர் தட் கால்குலேட்டிங் சென்டர் டிஸ்டன்ஸ் மாடியூல் எல்லாம் கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் கேடிக்கும் கேக்கும் தனியாக போட்டு டிசைன் டார்க் ஆக்சுவல் டிசைன் டார்க் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. தென் எம்டி ட்விஸ்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னா ஹார்ஸ் பவராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, கிலோவாட்டாக இருந்தால் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நமக்கு சம்மில் பவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.5 கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோவாட்டாக இருந்துச்சு அப்படின்னா உன்னோட ட்விஸ்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 97420 கிலோவாட் டிவைடட் பை ஸ்பீடு சரிங்களா. இதான் அந்த ஃபார்முலா 9749 கிலோவாட் பை ஸ்பீடு. கிலோவாட் வந்து 7.5 கிலோவாட், ஸ்பீடுங்கிறது 1440 ஆர்பிஎம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு எம்டி என்ன கிடைக்கிது அப்படின்னா 503 kgf சென்டிமீட்டர். அப்போ டிசைன் டார்க் இஸ் ஈக்குவல் டு எம்டி இன்ட்டு கேடிகே 1.3 வேல்யூ போட்டிங்க அப்படின்னா எனக்கு டிசைன் டார்க் 659.61 kgf சென்டிமீட்டரில் கிடைக்குது. ஸோ இப்போ என்னோட கோன் டிஸ்டன்ஸில் உள்ள எல்லா நோட்டேஷனையும் நான் பண்ணிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைக் ஜை ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐ இஸ் ஈக்குவல் டு 3, சிக்மா சி ஸ்ட்ரென்த் வேல்யூ ஸ்டெப் நம்பர் 1 கண்டுபிடிச்சோம் 6727.5 kgf per centimeter square, அண்ட் தென் ஐ வேல்யூ 3, யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ மேலே போட்டாச்சு, அதாவது 2.15 × 10^6 kgf per centimeter square. எம்டிங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ட்விஸ்டிங் மொமெண்ட் வேல்யூ அல்லது டார்க் வேல்யூ 659.61 kgf per centimeter. இதெல்லாம் நான் எல்லாத்தையுமே kgf அண்ட் சென்டிமீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் எதில் வரும் அப்படின்னா சென்டிமீட்டர்லேயே கிடைக்கும். ஆர் கோன் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.043 சென்டிமீட்டர். இந்த கோன் டிஸ்டன்ஸுங்கிறது மினிமம் கோன் டிஸ்டன்ஸ், ஆக்சுவல் கிடையாது. ஸ்டெப்பே என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் மினிமம் கோன் டிஸ்டன்ஸ் தான். இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிற ஆர் வேல்யூ என்ன அப்படின்னா உங்களோட மினிமம் டிஸ்டன்ஸ் வேல்யூ சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் மினிமம் மாடியூல். மினிமம் மாடியூலை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 8.38 போயிடணும். 8.38 எம்டிக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா, அதாவது ஆருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.5 mt z1 i² + 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது கேபிட்டல் ஆர் கோன் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 × டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல் எம்டி z1 × i² + 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதில் ஆர் என்ன அப்படின்னா ஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோன் டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் கோன் டிஸ்டன்ஸ் தான் ஆர் வேல்யூ. எம்டிங்கிறது என்ன அப்படின்னா எம்டிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல். இசட் ஒன் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டீட்டான் பினியன், ஐங்கிறது என்ன அப்படின்னா கியர் ரேஷியோ. இது நம்ம ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். ஆருக்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், என்ன வேல்யூ வந்துச்சு அப்படின்னா 9.043 சென்டிமீட்டர். தென் எம்டி வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ண போகிறோம். ஐ வேல்யூ 3 நமக்கு தெரியும், டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ ஐ இஸ் ஈக்குவல் டு 3 என்ன அப்படின்னா சம்லேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென் இசட் ஒன் அதாவது நம்பர் ஆஃப் டீட் ஆன் பினியன், பினியனோட டீத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம். அது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 18 to 28 எந்த வேல்யூ வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக இசட் ஒன்று 20 எடுத்துப்பேன், அப்படி இல்லைன்னா 24 எடுத்துப்பேன், கொஞ்சம் சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த ப்ராப்ளம்ல இசட்டை நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 20 எடுத்து சால்வ் பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் 0.2859 சென்டிமீட்டர் வருது. அதாவது ஆர் வேல்யூவை சென்டிமீட்டரில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி வேல்யூவும் சென்டிமீட்டரில் கிடைக்கும். மில்லிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2.9 mm. ஸ்டாண்டர்ட் மாடியூல் போகிறப்போ ஸ்டாண்டர்ட் மாடியூல் எங்கே இருக்கும் அப்படின்னா பேஜ் நம்பர் 8.2 இருக்கும். 1, 1.25, 1.5, 2, 2.5 நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 2.9 வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 3. எப்போவுமே நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா டிசைன் ரொம்ப ஈஸியாக சேஃப் ஆயிரும். நார்மலாக நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது இப்போ 2.9 வருது, நான் 3 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேஃப் ஆகும்போது ரொம்ப மைன்யூட்டாக சேஃப் ஆகாமல் மிஸ் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிசைன் சேஃப் இல்லைன்னு வந்துடும் சிக்மா சியை செக் பண்ணுறப்போ. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடைக்குதோ அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்துக்குவேன். ஏன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் போகப்போ உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை. அது கண்டி 3 வந்ததுக்கு 8 போகக்கூடாது. 2 வந்துச்சுன்னா 3 or 4 ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கணும். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 mm அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நல்லா கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா மினிமம் சென்டர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல் எம்டி என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மினிமம் சென்டர் டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்ட் பண்ணி ஆக்சுவல் சென்டர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டட் கோன் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். நம்ம எம்டிக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோமோ R = 0.5 mt அதே ஃபார்முலாவை திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அதே ஃபார்முலாவில் ஆருக்கு வேல்யூ போடாமல் எம்டிக்கு மட்டும் என்ன பண்ண போங்க அப்படின்னா MT = last ஸ்டெப்பில் என்ன எடுத்தோம் அப்படின்னா செலக்ட் பண்ணது வந்த ஆன்சர் போடக்கூடாது, 2.9 போடக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ணது 4 mm அதாவது 0.4 cm. அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஆர் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். எனக்கு 4 cm போடும்போது என்ன வருது, சாரி 4 mm போடும்போது என்ன வருது அப்படின்னா ஆர் வேல்யூ 12.649 cm வருது. இனிஷியலாக எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஆர் வேல்யூ 9.043 cm இருந்துச்சு. அப்போது நான் எம்டி கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா 2.9 mm கிடச்சிது. நான் எம்டியை ஸ்டாண்டர்டாக மாற்றும் போது 4 mm அப்படின்னு மாற்றினேன். 4 mm அகைன் அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆர் என்ன கிடைக்குது, 12.649 கிடைக்குது. இந்த 12.649 தான் என்ன அப்படின்னா என்னோட ஆக்சுவல் ஆர் வேல்யூ. இது மினிமம் விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டிசைன் இப்போதைக்கு சேஃப் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் மாடியூல். ஆவரேஜ் மாடியூல்னு இன்னொரு டேர்ம் இருக்குது. எங்கே அப்படின்னா பேஜ் நம்பர் 8.13A அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வேல்யூ MAV அப்படி இல்லை அப்படின்னா MM மீன் மாடியூல்னு கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் மாடியூல்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, தென் அதில் எம்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். MT = MM அதாவது மீன் மாடியூல் ப்ளஸ் வித்து பை இசட் 1 sin δ1 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் மாடியூல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரி, இது MM = MT என்ன பண்ணலாம்னா MM அதாவது மீன் மாடியூல் அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் மாடியூல கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா MM அதாவது மீன் மாடியூல் அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் மாடியூல கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா இசட் ஒன் தெரியும் அசியூம் பண்ணிட்டீங்க. எம்டி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இப்போ எதெல்லாம் தெரியாது அப்படின்னா வித் வேல்யூ பி என்னன்னு தெரியாது, டெல் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நார்மலாக வித்தை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 ஜை ஒய் கண்டுபிடிச்சிருப்போம். ஜை ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டிருப்பீங்க. ஜை ஒய்னா என்ன அப்படின்னா கோன் டிஸ்டன்ஸ் பை வித். இப்போ நம்ம கோன் டிஸ்டன்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சி முடிச்சோம். ஆக்சுவல் கோன் டிஸ்டன்ஸ் 12.649 cm. ஸோ கோன் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணி ஜை வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சோம், வித் வேல்யூ கிடைச்சோம். அப்படி வித் வேல்யூ எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 4.216 cm ஃபேஸ் வித்தோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேஸ் வித்தோட வேல்யூ எனக்கு என்னது தெரிஞ்சிருக்கு. டெல் ஒன் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, டெல் ஒனுக்கு தெர் இஸ் அ ஃபார்முலா இன் 8.39 pages. ஸோ பேஜ் நம்பர்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 8.39 பார்த்தீங்க அப்படின்னா டேன் டெல் 2 = i. அந்த டேட்டா புக்கில் டேன் டெல்லுன்னு மட்டும் தான் போட்டிருப்பாங்க, அது ஆக்சுவலாக டேன் டெல் 2. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல் 1 டெல் 2 கூட்டினா 9° கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா
டேன் டெல் டூ இஸ் ஈக்குவல் டு ஐ, ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா த்ரீ. அப்படின்னா டெல் டூ இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு 71.56 டிகிரி. இது என்ன அப்படின்னா டெல் டூ கிடைச்சிடும். இதே டெல் ஒன்னையும் டெல் டூவையும் கூட்டிங்க அப்படின்னா 90 டிகிரி. அப்போ டெல் ஒன் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் டெல் டூ. ஸோ 90 மைனஸ் 71.56. ஸோ டெல் ஒன் என்ன வரும் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 18.43 டிகிரி கிடைச்சிது. ஸோ 18.43 என்ன அப்படின்னா டெல் ஒன் வேல்யூ. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா MT is equal to 0.4 centimeter, B வந்து 4.216 centimeter, Z1 value 20, Del1 value 18.43. இப்போ எனக்கு ஆவரேஜ் மாடியூல் என்ன கிடைக்குது அப்படின்னா 0.333 சென்டிமீட்டர், விச் இஸ் ஈக்குவல் டு 3.33 மில்லிமீட்டர். ஸோ ஆவரேஜ் மாடியூல் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆர் மினிமம் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் மாடியூல் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் ஆக்சுவல் கோன் டிஸ்டன்ஸ் ஆர் என்னங்கிறத கண்டுபிடிச்சேன், அப்புறம் மாடியூல் ஆவரேஜ் மாடியூல் அப்படி இல்லைன்னா மீன் மாடியூல், ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னோட பேராமீட்டர் எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டிசைன் டார்க் எம்டி ஆக்சுவல் டிசைன் டார்க் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 6, கரெக்டர்டு டிசைன் டார்க் அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் டிசைன் டார்க். டிசைன் டார்க்கான ஃபார்முலா பேஜ் நம்பர் 8.15 இருக்கும். அதாவது டிசைன் டார்க் எம்டி இஸ் ஈக்குவல் டு டார்க் எம்டி இன்ட்டு கே லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் டைனமிக் ஃபேக்டர் சரிங்களா. இப்போ எம்டி வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது, எம்டி வேல்யூ கூட நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. எம்டி இஸ் ஈக்குவல் டு 9507.3 கேஜிஎஃப் சென்டிமீட்டர், அது கண்டுபிடிச்சு வச்சுருப்பீங்க. பட் கே அண்ட் கேடிக்கு பதிலாக நம்ம இனிஷியலாக எப்படி அசியூம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கே அண்ட் கேடிக்கு 1.3 அப்படின்னு போட்டு சம்மப் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ 1.3 யூஸ் பண்ணாமல் கரெக்டாக கேயோட வேல்யூ என்ன, கேடியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. பேஜ் நம்பர் 8.15 பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ டேபிள் காலம். இந்த டேபிள் காலம் பார்த்தீங்க அப்படின்னா கியரோட ஹார்னஸ் 380 விட அதிகமாக இருக்கா, 350 விட கம்மியாக இருக்கா. தென் பி பை டி ரேஷியோ, அதாவது வித் பி டிவைட் பை பிச் டயமீட்டர் D1, இதோட ரேஷியோ ஜை பி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஜைபின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஜைபியோட வேல்யூவை பொறுத்து வேல்யூ, அதாவது கே வேல்யூ இருக்கு. ஸோ ஜைபி இஸ் ஈக்குவல் டு பி பை டி ஒன். பிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், பிங்கிறது 4.216 சென்டிமீட்டர் சரிங்களா. டயமீட்டர் என்ன அப்படின்னா மாடியூல் இன்ட்டு நம்பர் ஆஃப் டீத். நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடியூல் இஸ் ஈக்குவல் டு மாடியூல் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் பை நம்பர் ஆஃப் டீத்னு சொல்லுவோம். அப்போ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு மாடியூல் இன்ட்டு நம்பர் ஆஃப் டீத். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா கூட இந்த ஃபார்முலா எங்கே இருக்கும் அப்படின்னா பேஜ் நம்பர் 8.38 இருக்கும் இந்த ஃபார்முலா சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இசட் வேல்யூ 20, மாடியூல் வேல்யூ 0.333 சென்டிமீட்டர் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டி ஆன்சர் கிடைச்சிடும். டி வந்து 6.67 சென்டிமீட்டர். ஸோ பி வேல்யூ போட்டு டிவைட் பை டி ஒன் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா ரேஷியோ வந்து 0.63. அது எதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒன்றை விட கம்மியாக இருக்குது. ஒன்றுலேருந்து 1.6 வரைக்கும் இருக்குது, 1.6லேருந்து 1.8 வரைக்கும் இருக்குது. எனக்கு இந்த ஆப்ஷன் இந்த வேல்யூ வந்து ஒன்றை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 350 விட ஹார்னஸ் அதிகமாக, ஒன்றை விட கம்மியாக இருக்கிறதுக்கு கே வேல்யூ என்ன அப்படின்னா 1.6, அதான் கே வேல்யூ. அதே மாதிரி கேடி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 8.16 என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டேபிள் காலம் இருக்கும். அந்த டேபிள் காலம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பிச் லைன் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி என்ன, அப்புறம் வந்து ஐஎஸ் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத பொறுத்து கேடி வேல்யூ சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா πDN/60 சரிங்களா. பைங்கிறது வேல்யூ, டிங்கிறது டயமீட்டர், அதாவது மீட்டரில் போட்டேன் அப்படின்னா 0.0667 மீட்டர். லாஸ்ட்டாக வந்து சென்டிமீட்டரில் போட்டிருப்பீங்க, சென்டிமீட்டரில் 6.667 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கும். அதை மீட்டரில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, என்னங்கிறது ஸ்பீடு 1440 ஆர்பிஎம் ஸ்பீடு, டிவைட் பை 60 போட்டிங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்டில் 5.026 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் என்ன அப்படின்னா என்னோடய வெலாசிட்டி வேல்யூ. ஐஎஸ் குவாலிட்டினா என்ன அப்படின்னா பேஜ் நம்பர் 8.3 எந்த ஐஎஸ் குவாலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது சிலிண்ட்ரிக்கல் கியரா கோனிக்கல் கியரான்னு இருக்கும். நமக்கு பெவலுங்கிறது கோனிக்கல் கியர், ஸ்ட்ரெயிட் பெவல் கியரில் அப் டு 9, அப் டு 6, அப் டு 3, அப் டு 2. நமக்கு வெலாசிட்டி என்ன அப்படின்னா அப் டு 6 வரைக்கும் வெலாசிட்டி 5, அப் டு 6க்கு ஐஎஸ் குவாலிட்டி நம்பர் என்ன அப்படின்னா 6. ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி என்ன எடுக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி அப் டு 6 மீட்டர் பர் செகண்டுக்கு ஐஎஸ் குவாலிட்டி நம்பர் என்ன அப்படின்னா 6.
சரிங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிறேன், இதில் வந்து ஸ்பர்ரு ஸ்ட்ரெயிட் பெவல், ஸோ ஸ்ட்ரெயிட் பெவல் கியர், அதில் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி நம்பர் 6, அதில் அப் டு 8 தான் இருக்கு உங்களுக்கு வெலாசிட்டி. அப் டு 8ல வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 1.4. ஸோ 1.4 தான் என்ன அப்படின்னா உங்களோட கேடி வேல்யூ. அகைன் சொல்கிறேன், ஹையஸ்ட் குவாலிட்டி நம்பர் 6, உங்களுக்கு வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 1, 3, 8, 12 இருக்கு. 1 வைக்க முடியாது, 3 வைக்க முடியாது உங்களுக்கு, ஏன்னா வெலாசிட்டி 5 வந்திருக்கு. அப்போ அடுத்து என்ன இருக்கு, 8 தான் இருக்கு. ஸோ 6 நம்பர்ல 8ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா 1.4 தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இதான் என்ன அப்படின்னா கேடி வேல்யூ. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எம்டிங்கிறது என்ன அப்படின்னா 507.3 கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர், கேஜிஎஃப் சென்டிமீட்டர். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 2ல கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, சரிங்களா? தென் கேடியோட வேல்யூ 1.4, கேயோட வேல்யூ 1.6 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா 1136.5 கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களோட டிசைன் டார்க் வேல்யூ, சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா செக்கிங் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸஸ். செக்கிங் ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 8.13லையும் 8.13Aலையும் 8.13ல சிக்மா சி ஃபார்முலா இருக்கும், 8.13Aல என்ன இருக்கும் அப்படின்னா சிக்மா பிக்கான ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாவில் உள்ள எல்லா டேர்மையும் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க, சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர் 12.649 சென்டிமீட்டர், பி 4.216 சென்டிமீட்டர், அண்ட் தென் ஐ டிரான்ஸ்மிஷன் ரேஷியோ 3, இங்கிறது யங் ஸ்மாலஸ்ட் 2.15×10^6, எம்டிங்கிறது 1136.5. அதாவது நீங்கள் ஒன்ஸ் கரெக்ட் பண்ணிட்டீங்க, அதாவது சென்டர் டிஸ்டன்ஸையும் எம்டியையும் ஆக்சுவல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆக்சுவல் வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 5338 கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் வச்சிருக்கும் போது உங்களுக்கு கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் கிடைக்கும். இது என்னோட கெப்பாசிட்டி, அதாவது ஸ்டெப் நம்பர் 1ல உள்ள சிக்மா சி வேல்யூ விட என்ன வருது கம்மியாக இருக்குது. இது 5000 இருக்குது, இது 6000, 6000 5000 கம்மி தானே, அதனால டிசைன் சேஃப். இதே மாதிரியே சிக்மா பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வேல்யூ தெரியும், ஐ வேல்யூ தெரியும், டிசைன் டார்க் வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், பி வேல்யூ, எம்டி. நமக்கு எந்த வேல்யூ தெரியாது அப்படின்னா ரெண்டு வேல்யூ, ஒய்வி அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஆல்ஃபா அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஆல்ஃபாங்கிறது கியரோட ப்ரெஷர் ஆங்கிள், அது எப்போவுமே 20° தான் இருக்கும். சம்மில் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஆல்ஃபா என்ன இருக்கும் அப்படின்னா 20° இருக்கும். ஒய்வினா என்ன அப்படின்னா ஒய்விங்கிறது ஃபார்ம் ஃபேக்டர், அதாவது பேஜ் நம்பர் 8.18 அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபேக்டர் ஒய்வி, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இசட்விஏ டிபெண்ட் பண்ணியிருக்கும். இசட்வி எங்கே இருக்குது அப்படின்னா ஃபார்ம்லா இருக்கு, விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத், இசட்வி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன் டிவைடட் பை காஸ் டெல் 1 அப்படின்னு மன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இது டெல் 1ங்கிறது நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 18.43 degrees, அண்ட் இசட் 1ங்கிறது 20. இந்த ஃபார்முலா எங்கே இருக்கும் அப்படின்னா பேஜ் நம்பர் 8.1 இந்த ஃபார்முலா அவைலபிலிட்டியாக இருக்கும். இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இசட்வி கண்டுபிடிச்சிடலாம். இசட்விலேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இசட்வி வந்து எனக்கு 22 வந்திருக்கு. ஸோ 22 இசட்வி, அடண்டம் மாடிஃபிகேஷன் 0, அந்த ரெண்டுக்கும் எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 0.402. அதாவது 0ல 22 விர்ச்சுவல் நம்பர் ஆஃப் டீத்துக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 0.402. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிக்மா பி வேல்யூ, ஒய்விக்கு 0.402 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா சிக்மா பி வேல்யூ 642.4 கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து என்னோட கெப்பாசிட்டி 1176, அதான் ஸ்டெப் நம்பர் 1ல கிடச்சிருக்கும் கேஜிஎஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதை விட எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்னோட டிசைன் என்ன அப்படின்னா சரி, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிசைன் த பெவல் கியர் டிரைவ் வென் த லைஃப் ஆஃப் த கியர்ஸ் ஆர் கிவன். தேங்க் யூ.